ஹாய், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட பயோகிராஃபிஸ் படிச்சிருப்போம். அவங்க வந்து என்ன என்ன சக்ஸஸ் அவங்க லைஃப்ல அடைஞ்சாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு புக்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே தவிர, அவங்க என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நமக்கு யாரும் சொல்லலை. அந்த அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு செக்மெண்ட். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி. ஸோ எடிசனோட ஒரு ஒரு சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை முதல்ல பார்த்துடலாம். ஸோ எடிசனுக்கு வந்து அவரோட லைஃப்ல கிடைச்ச வந்து எஜுகேஷன் பாத்தீங்கன்னா 3 மாசம் தான். அவர் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க எடிசனோட அம்மா தான் அவருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து சொல்லித்தராங்க. சயின்ஸ் பேசிக்ஸ் எல்லாமே அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் எடிசன் லைஃப்ல வந்து அவர் ட்ரெயினில் வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே ட்ரெயினில் வந்து அவர் நியூஸ் பேப்பர் வைக்கிறாரு. ஸோ வித்துட்டுருக்கிறப்போ ஏதோ ஒரு தவறு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டக்டர் வந்து அவர் பயங்கரமாக அடிச்சிடுறாரு. ஒரு சைடு வந்து எடிசனுக்கு காது கேட்காமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் லைஃப்பில் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் லைஃப்பில் வந்து எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு. அவருக்கு ப்ரைமரி எஜுகேஷன் கிடையாது, ஒரு பக்கம் காது கிடையாது. அண்ட் ஆனால் எடிசன் கிட்ட இருந்த ஒரு ரொம்ப ஸ்பெஷலான குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை பார்த்தாலுமே கேள்வி கேட்குற ஒரு குவாலிட்டி. அவர் வந்து ரொம்ப கியூரியஸான ஆள். ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா, கோழி வந்து தன்னுடைய முட்டையை அடைக்காக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு கோழி அடைக்காத்தா மட்டும்தான் வந்து குஞ்சு வருமா, நானும் போய் அடைக்காக்குறேன்னு சொல்லிட்டு போய் அந்த முட்டை மேலே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கியூரியஸான ஒரு ஆள் அவர். ஸோ அவர்கிட்ட இருக்கிற நிறைய ஸ்பெஷலான குவாலிட்டிஸ், அவர் வந்து அவர் லைஃப்பில் நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு, 1000க்கு மேலே இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருந்த நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம், எடிசன் கிட்ட இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அந்த கியூரியாசிட்டி தான். எடிசனுக்கு ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்னா கூட அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததை வந்து அவர் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு படிச்சிருக்காரு. அண்ட் அவரால் முடிகிறப்பெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு. அண்ட் எந்த விஷயத்தை பார்த்தாலுமே கேள்வி கேட்குற தன்மை வந்து அவருக்கு இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப பயங்கர கியூரியஸான ஒரு ஆள். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்த்து அதுக்கு எப்படி சொல்யூஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்த ஒரு ஆள். அந்த மாதிரி அந்த க்வெஸ்டினை வந்து அவர் மைண்ட்குள்ளே எடுத்து எடுத்து தான் 1000 இன்வென்ஷன்ஸுமே பண்ணியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பற்றி நம்ம தனியாக மென்ஷன் பண்ணுமா என்ன? எடிசன் வந்து ட்ரெயினில் பேப்பர் வித்துட்டு இருந்தப்போ ட்ரெயின்லேயே வந்து தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அவரோட கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நைட்லாம் அவரோட வீட்லேயே தனியாக ஒரு லேப் அவருக்குன்னு வச்சுருந்தாரு. அதில் வந்து கிடைக்கிற டைமில் ஃபுல்லாக அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. நைட்டு ஒரு நாளைக்கு வந்து நைட் 4 hours தான் தூங்குவாராம். ஏன் வந்து 4 hours தான் தூங்குறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ, தூங்குறது வந்து ரொம்ப ஒரு போதை தரக்கூடிய பொருள், அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மூணாவது ஸ்பெஷலான குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எடிசனுக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்க. அவர் வந்து அவர்கிட்ட அந்த பல்ப் கண்டுபிடிச்சதுக்கு 1000 times அவர் ஃபெயில் ஆனாருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூவர் வந்து அவர்கிட்ட 1000 times ஃபெயில் ஆனது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ எடிசன் சொல்லியிருக்காரு, நான் 1000 times ஃபெயில் ஆகலை, பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 steps எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு தடவை என்ன ஆச்சுன்னா, அவர் லேப்பில் வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகி லேப் ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அவரோட தம்பி வந்து லேப்லாம் பேர்ன் ஆகிடுச்சு, நம்ம பண்ணதெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ எடிசன் சொல்லியிருக்காரு, நம்ம பண்ணதெல்லாம் வீணாக போல, நம்ம பண்ண தப்பெல்லாம் வந்து இந்த நெருப்போட நெருப்பாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப பயங்கர ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடுள்ள ஒரு ஆள் தான் எடிசன். நாலாவது விஷயம், டிட்டர்மினேஷன் அண்ட் வில் பவர். எடிசனுக்கு எந்த மாதிரியான ஒரு வில் பவர் இருக்குன்னு நமக்கு தெரியும். 1000 முறை தோத்து போய் அந்த பல்பை வந்து அவர் கண்டுபிடிச்சப்பவே வந்து நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் அவரோட வில் பவர். பல்பு கண்டுபிடிச்சப்போ அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில நிமிஷத்துக்கு மட்டும்தான் எரிஞ்சுது. ஸோ பார்த்தவங்க கேட்டிருக்காங்க, இது இவ்வளோ நேரம் தான் எரியுது, இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, இதால் வந்து இவ்வளோ நேரம் எரிய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இது 100 கணக்கான வருஷம் வந்து எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எடிசனோட வில் பவர் அண்ட் அவரோட டிட்டர்மினேஷன் வந்து அவரோட ஒர்க்ஸில் தெரியும். அவர் வந்து எல்லா இன்வென்ஷன்ஸ் ஆரம்பித்து அவரோட ஓன் இன்வென்ஷன் அந்த கம்பெனியவே வந்து அவர் தொடங்கினார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எடிசன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லீடர்.
நெப்போலியன் ஹில் வந்து எடிசனை பற்றி ஒரு புக்கில் வந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி நிறைய எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஆள் ஒரு எடிசன். ஸோ எடிசனோட இப்போ நாலு விஷயம் நம்ம பார்த்தோம், நாலு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாலு ஸ்பெஷல் குவாலிட்டிஸை நீங்களும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதில் பெரியாளாகணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக பெரியாளாக முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். இந்த வீடியோவை எத்தனை பேர்கிட்ட முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ.